நம்ம இந்தியா அணி இலங்கை அணிக்கு எதிராக ஓடியை சீரீஸை இழந்தது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழு வருஷமாக இலங்கை அணிக்கு எதிராக ஓடியை தொடர இழந்ததே இல்லை அப்படிங்கிற அந்த ரெக்கார்டையும் நம்ம இந்தியா தற்போது இலங்கை அணிக்கு எதிராக இழந்திருக்கிறது நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரையுமே தற்போது சோகம் அடைய வச்சுருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கு வந்து இறங்கியிருந்த கேப்டனான ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்டார்கள் சந்திப்பில் அவர் கொடுத்த பேட்டி என்ன அப்படின்னா இந்திய அணி இதுக்கு முன்னாடி இருந்த இந்திய அணி மாதிரி கிடையாது அதாவது ஓடி வேர்ல்டு கப் விளாண்டப்ப ஃபைனல் வரைக்கும் ஒரு தோல்வி கூட அடையாம விளாண்டா அந்த இந்திய அணி இப்போ கிடையாது காம்பீர் அவரால் இந்திய அணி மோசமான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா ஒரு ஆவேசமான பேட்டியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்தியாவில் கொடுத்துருக்காரு அந்த வகையில் ரோஹித் சர்மா அவர் சொல்லியிருந்ததில் நம்ம இந்திய அணி இலங்கை அணிக்கு எதிராக முழு பலத்துடன் இருக்கிற அணியோட இறங்காதது தான் நம்ம இந்திய அணியின் தோல்விக்கான காரணம் அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மை கிடையாது ஹெட் கோச்சான கௌதம் காம்பேர் இந்த தொடரில் அவர் நம்ம இந்திய அணியை வச்சு நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்டுகளை அணிக்குள்ளே அவர் செஞ்சு பார்த்துருக்காரு அதுதான் இப்படிப்பட்ட மோசமான தோல்விக்கான காரணம் அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு ஸோ இதில் முதல் மோசமான விஷயமே இந்திய அணியில் இருக்கிற எல்லா பேட்ஸ்மென்களும் அதாவது ஓபனரை தவிர்த்து மற்ற எல்லா பேட்ஸ்மென்கள் யாருக்குமே நிலையான ஒரு பொசிஷன் கிடையாது எல்லா பேட்ஸ்மென்களுமே எந்த இடத்துல இறங்க சொன்னாலும் இறங்கி ஒழுங்காக விளையாடக்கூடிய ஒரு ஃபார்மில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா பேட்ஸ்மென்களையுமே இந்த தொடர் முழுக்க மாற்றி மாற்றி நிறைய பொசிஷனில் கௌதம் காம்பீர் அவர் இறக்கி திட்டமிட்டு இருந்திருக்காரு அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தொடரில் எந்த ஒரு பேட்ஸ்மனுமே சரியான ஒரு நிலையான பொசிஷனில் பேட்டிங் பண்ண முடியாமல் இந்த தொடர் முழுக்க பேட்ஸ்மென்கள் அவதிப்பட்டிருக்காங்க ஸோ இது தவறான அணுகுமுறை அப்படின்னு தான் கௌதம் காம்பீர் அவர்களுக்கு எடுத்து சொல்லியும் கேட்காம வலுக்கட்டாயமாக இந்த தொடரில் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை கௌதம் காம்பீர் அவர் செய்தது இந்திய அணியின் பேட்ஸ்மென்கள் தன்னம்பிக்கை ஃபார்ம் இது எல்லாமே பறி போயிருக்கு அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு அதே போல பந்து வீச்சலையும் நான்கு முக்கியமான போலர்கள் இருந்தால் போதும் மீதி பத்து ஓவரை பேட்ஸ்மென்கள் ஆல்ரவுண்டர்களை வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு இந்த தொடரில் பேட்ஸ்மென்களையும் பந்து போட கட்டாயப்படுத்தியிருக்காரு கௌதம் காம்பீர் அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு உதாரணத்துக்கு ரோஹித் சர்மா சுப்மன் கில் ரியான் பராக் இப்படி இந்த பேட்ஸ்மென்கள் எல்லாருமே இந்த தொடரில் பந்து வீசியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரோஹித் சர்மா இந்த விஷயத்தையும் குறிப்பிட்டு அதாவது பேட்ஸ்மென்களையும் பந்து வீச கட்டாயப்படுத்துகிறாரு அப்படின்னு இந்த விஷயத்தையும் குறிப்பிட்டு கௌதம் காம்பீர் அவர் மேலே குற்றம் சாட்டியிருக்காரு இப்படி இந்திய வீரர்கள் இதுவரைக்கும் பார்த்திராத விஷயத்தை கௌதம் காம்பேர் இந்திய அணிக்கு உள்ளே கொண்டு வந்ததால தற்போது பிளேயர்கள் தன்னம்பிக்கை தைரியம் எழுந்து இந்த தொடரில் அவங்களுடைய முழு ஃபார்மையும் எழுந்து இந்திய அணி கடைசியாக தோல்வி அடைய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தற்போது ரோஹித் சர்மா கோபமாக அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு ஸோ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நடக்கிறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு ஆறு மாதம் தான் இருக்குது இந்த முக்கியமான சூழ்நிலையில் இன்னும் நம்ம இந்தியாவுக்கு அடுத்ததாக வெறும் மூன்றே மூன்று ஓடியை மட்டும்தான் இருக்குது சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி இந்த சூழ்நிலையில் தற்போது இந்தியன் டீம் இப்படிப்பட்ட மோசமான தோல்வி கௌதம் காம்பீர் அவருடைய மோசமான அணுகுமுறை ரோஹித் சர்மா இது எல்லாமே ரசிகர்கள் நடுவில் பெரிய அதிர்ச்சியை தற்போது ஏற்படுத்தியிருக்கு